அனைவருக்கும் வணக்கம் இப்போ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பொதுவாக நம்ம எல்லாருமே அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாம் வந்து நம்ம அதிலே இருக்கிறதால அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்னு வரும்போது எப்படி எழுதணும்னு தெரியல இல்லை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு தெரியலைங்கிற மாதிரி பல விதமான குழப்பம் இருக்குது பட் அது எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிளான பேசிக்கான சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாவே இந்த மெயின்ஸில் நல்ல மார்க் எடுக்க முடியும் இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல கன்டென்ட் வச்சுருப்பாங்க பட் மார்க் கம்மியாக வரும் சில பேர் ஆவரேஜாக எழுதுன மாதிரி இருக்கும் பட் மார்க் நிறையா வரும் அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி எப்படி மார்க்கை பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இந்த மெயின்ஸ் எழுதுறதுல ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பாயிண்ட்டு நம்ம எழுதுகிற ஆன்சர் வந்து இவாலுவேட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக தெரியணும் அந்த ஆன்சர் வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுறது நம்ம பர்ஃபெக்டாக எழுதியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் வென் இவாலுவேட்டர் திருத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா அது வந்து சரியா கன்வே ஆயிருக்காது அப்ப அவருக்கு கன்வே ஆகிற மாதிரி ஈஸியஸ்ட் தான் எழுதணும் சரிங்களா அதாவது ஈஸியஸ்ட் வே இந்த சென்ஸ் என்னன்னா எல்லா ஃபண்டமெண்டலான அதாவது பேசிக் டீடைல் கண்டிப்பா இருக்கணும் ஒரு கொஸ்டின்ல இப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்டை பத்தியோ இல்லை எதை பத்தி கேட்கறாங்கன்னா அடிப்படையா அதோட இயரா இருக்கலாம் இல்ல லொகேஷனா இருக்கலாம் அதை ஸ்டார்ட் பண்ணவங்களா இருக்கலாம் இந்த மாதிரி இப்போ கேதா சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இன்ஸ்டன்டா காந்தி ஞாபகத்துக்கு இல்லையா அப்ப ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது இவாலுவேட்டர் பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சாங்களா அப்படின்னு சொல்லி அந்த கொஷினை பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகம் இப்போ இவாலுவேட்டருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் திருத்துறது கிடையாது என்ன சொல்றாங்கன்னா இப்போ குரூப் ஒன்ல பேப்பர் டூல மூணு சப்ஜெக்ட் இருக்குன்னா இவாலுவேட்டர் அதை திருத்துறாங்க பேப்பர் த்ரீக்கும் மூணு பேப்பர் ஃபோருக்கும் மூணு அப்ப ஒவ்வொரு இவாலுவேட்டரும் அதில் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க அதுல ரெண்டு வேல்யூவேஷன் போகும் குரூப் ஒன்ன பொறுத்தவரை அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இவாலுவேட்டர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சீனியர் ஃபேக்கல்ட்டியா இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புரியுற மாதிரி கொண்டு போகணும் இன்னொருத்தர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியிலும் வந்தவங்களா இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டடா கொண்டு வரும் அப்ப ரெண்டுக்கும் இன்டர்மீடியட் லெவல் என்ன பண்ணணும் ஆன்சர் எழுதும் அப்ப உங்களோட ஆன்சர் எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஜீரோல ஆரம்பிச்சு டென்ல கொண்டு வந்து முடிக்கிற ரேட்டிங் கொண்டு வரும் நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் விச் மீன்ஸ் என்னன்னா பேசிக் ஃபண்டமெண்டலான எல்லா விஷயமும் உள்ள இருக்கணும் இவன் அப்டேட்டடாக தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயமும் உள்ளே இருக்கணும் புரியுதுங்களா அப்டேட்டடாக தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்றதுக்காண்டி யாருக்குமே தெரியாத விஷயத்தை நான் பிடிச்சி எழுதுவேன் இது ஆனால் கரெக்டு தான் க கொஷின் வைஸாக பார்க்கும்போது அது கரெக்டாக தான் இருக்கும் அதை நான் எழுதுவேன் அப்படின்னீங்கன்னா அது ரீச் ஆகுமா அப்படிங்கிறத தெரியாது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை எழுதணும் அதை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கோர்வையை ஜீரோலேருந்து டென் வரைக்கும் எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஆன்சர் ஷுட் பீன் இவாலுவேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறாங்க சில கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீனுக்கு டுவெல் போட்டிருப்பாங்க இன்னொரு ஒரு இவால்வேட்டர் பார்த்தீங்கன்னா டூன்னு சொல்லி போட்டிருப்பாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எழுதுற கொஸ்டின் இவால்வேட்ரு கன்வே ஆயிடுச்சு ரெண்டாவது இவால்வேட்ரு கன்வே ஆகலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா தப்பு சொல்ல முடியாது சரிங்களா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பண்ணணும்னா நீங்க இன்டர்மீடியேட்டாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ நீங்க எழுதின ஒரு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அந்த ஆன்சர் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடா ஒதுங்கி இருந்திருக்கும் இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஆன்சர் போட்டிருப்பாங்க இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் டென் மார்க்கு ஒருத்தர் சிக்ஸ் மார்க் போட்டு இன்னொருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிக்ஸ் மார்க் போட்டுருக்காங்க அந்த ஆன்சரையும் இந்த ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிடலாம் என்ன இருந்ததால ரெண்டு பேரும் ஒரே மார்க் போட்டிருக்காங்க என்ன இல்லாததால ஒருத்தர் பன்னெண்டு மார்க் இன்னொருத்தர் ரெண்டு மார்க் போட்டிருக்காங்கன்ற அந்த டிஸ்பேரிட்டி என்ன பண்ண முடியும்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும் எப்ப இந்த டிஸ்பேரிட்டி குறையுதோ அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளோட மார்க்கு அதிகமாயிரும் சரிங்களா சோ அதனால இவாலுவேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆன்சரை கொண்டு வரணும் யூஸ்வலா இந்த இவாலுவேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ எதுல இப்படி டிஃபர் ஆகும்னா டைனமிக் கொஸ்டின்ல டிஃபர் ஆகும் சரிங்களா ஒரு கொஸ்டின் அனாலிட்டிக்கலா நீங்களா யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான கொஸ்டின்ல தான் இவ்வளவு பெரிய டிஸ்பாரிட்டி இருக்கு டைரக்ட் கொஸ்டினா இருக்கு அப்படின்னா இவ்வளவு பெரிய டிஸ்பாரிட்டி வராது அப்ப கொஸ்டினை சூஸ் பண்ணும்போது வைஸா சூஸ் பண்ணணும் ஸ்டாட்டிக்கான கொஸ்டின் என்ன பண்ணிடணும் அப்படின்னா சூஸ் பண்ணி எழுதிட்டு தான் உண்மையாலுமே புத்திசாலித்தனம் தரும் டைனமிக்கா நான் என்னோட அறிவை புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒருத்தருக்கு கன்வே ஆகும் ஒருத்தருக்கு கன்வே ஆகாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா சோ அதனால கொஸ்டினை சூஸ் பண்றப்ப எப்பயுமே ஸ்டாட்டிக்கான கொஸ்டினா சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண பாருங்க நீங்க ஸ்டேட் ரேங்க் வாங்கினவங்களோட ஆன்சர் ஷீட் வாங்கி பாத்தீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி ஸ்டாட்டிக்கான கொஸ்டினை சூஸ் பண்ணி ரொம்ப சேஃபா கேம் விளாடி இருப்பாங்க சோ அதே என்ன பண்ணுங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா யூஸ் ஆத்தென்டிக் வேர்ட்ஸ்

இப்ப ஃப்ரீ ஐடி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா அதே வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்கு பதில வேற ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்றதோ அந்த மாதிரி கொண்டு போனீங்க அப்படின்னா விச்சிஸ் ரிலவென்ட் அதே மீனிங்ல தான் இருக்கும் பட் வார்த்தைகள் மாறும்போது சரியா என்ன ஆகாதுன்னா நல்லா இருக்காது சரிங்களா அதே மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் புக்குல கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிளையே அதையே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா ரொம்ப பேசிக்கான எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா சோ தான் சொல்ல வராங்க மோஸ்ட்லி நீங்க புக்ல படிச்ச வார்த்தைகளை அதாவது அப்படியே வார்த்தைகளை மனப்பாடம் எழுதணும் இல்லையா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இல்லைன்னா சில கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த கீவேர்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உள்ளாரு இப்ப மைக்ரேஷன் அப்படின்னு எடுக்கும்போது புஷ் ஃபேக்டர்ஸ் புல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி படிக்கிறது ஒன்று சரிங்களா அப்ப புஷ் பேக்டர்ஸ்ல என்னல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் புல் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வருதுன்னா அந்த சில கீவேர்டு அந்த வார்த்தைகளை உபயோகிக்க பாருங்க சரிங்களா நீங்க உள்ள எழுதுற கண்டென்டா நம்மளோட ஓன் லாங்குவேஜ்ல எழுதிக்கலாம் பட் அந்த டேர்ம் என்ன பண்ணக்கூடாதுன்னா மாற்றக்கூடாது சரிங்களா அடுத்தது யூசேஜ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹெட்டிங்ஸ் நீங்க கொஸ்டினை பார்க்கும்போது அவங்களுக்கு மெஜாரிட்டியா தெரியக்கூடியது என்ன அப்படின்னா இந்த ஹெட்டிங்ஸ் தான் தெரியும் அப்போ ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க அதுக்கான இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருவீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் ஹெட்டிங் எழுதுவீங்க அப்புறம் ஒரு ஹெட்டிங் எழுதுவீங்க அப்புறம் பாயிண்ட்ஸ் எழுதுவீங்க அப்புறம் ஒரு ஹெட்டிங் எழுதுவீங்க இதுதான் என்னவுன்னா ஈஸியா அவங்களுக்கு தெரியும் அப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே அந்த கொஸ்டின் சரியா எழுதியிருக்காங்களா தப்பா எழுதிருக்காங்களான்றது இந்த ஹெட்டிங்கை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா டெசிஷன் எடுப்பாங்க அப்ப அந்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ நம்ம ஸ்கூல் புக்லயே பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோகை வச்சு ஒரு கொஸ்டின் வைங்களேன் ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற சில ஹெட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும் அப்ப அதே வார்த்தைகளை நீங்க உபயோகிக்கும் போது நீங்க படிச்சுட்டு தான் எழுதுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க சரிங்களா இப்போ ஒரு ஒரு சானிடேஷன் ரிலேட்டடான விஷயம் வருதுன்னா ஸ்லம்ஸ் அண்ட் ஸ்குவாட்டர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணுவோம் அப்போ டெக்னிக்கலான வார்த்தைகள் நான் போனதில் சொல்லியிருந்தேன் இல்லையா கீவேர்ட்ஸ் அதே மாதிரி கீ ஹெட்டிங் சரிங்களா இப்போ ஆர்பிஐ அப்படிங்கிறது லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா ஸோ அப்ப அந்த மாதிரியான ஃப்ரேசஸ் அந்த மாதிரியான ஹெட்டிங்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம் நம்ம அதுக்கு ரிலவென்டான இல்ல அதே பொருளை தரக்கூடிய இன்னொரு சில வார்த்தைகளை என்ன பண்ண கூடாது அப்படின்னா யூஸ் பண்ண கூடாது நமக்கு ஓனா சில சமயம் என்ன வரும் அப்படின்னா சில ஹெட்டிங் வரும் அந்த ஹெட்டிங்கை போட்டு எழுதுறதுக்கு பதிலாக கொடுத்துருக்கக்கூடிய கூடிய அந்த ஒரிஜினல் ஹெட்டிங்க என்ன பண்ணலாம்னா கொண்டு வந்து எழுதலாம் அடுத்தது பாருங்க நமக்கு தெரிஞ்சதை பூரா எழுதுனா மார்க் போகணும்னு அவசியமே கிடையாது சரிங்களா நமக்கு தெரிஞ்சதை பூரா என்ன பண்ணக்கூடாதுன்னு எழுதவே கூடாது ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம்

அதே இது ஃப்ரீயா நீட்டாக எழுதுனீங்க அப்படின்னா போதும் இந்த நீட்டா எழுதுறது எப்படி வரும் அப்படின்னா கொஸ்டினோட டிமாண்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க என்ன டைரக்டிவ்ல வருது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நீங்க எழுத ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இப்படி டம்பிங் பண்ண மாட்டீங்க எப்போ டம்ப் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணுவோம் சரி வந்ததை எழுதி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா நிறைய கொட்டி வைப்போம் அதோட இம்பாக்ட் அடுத்த கொஸ்டினில் தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு ஒரு கொஸ்டின் கதை எழுதி வச்சிருக்கோன்னா அடுத்த கொஸ்டின் திருத்தும் போது அதுக்கு நீங்கள் நல்லா எழுதினீங்கனாலும் அதுக்கு மார்க்கு கம்மியாக தான் வரும் எப்போயுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா டம்ப் பண்ணக்கூடாது அடைச்சு அப்படியே நிறைய கண்ட்டை கொடுக்குறேன் வைக்கிறேன் எழுதக்கூடாது கிறிஸ்பா கீவேர்ட்ஸோட நீட்டாக எழுதணும் அடுத்தது ஆன்சர் அக்கார்டிங் டு த கண்டெக்ஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கிறத அது கரெக்டாக எழுதணும் கேள்வி ஒரு பக்கம் இருக்கும் ஆன்சர் ஒரு பக்கம் இருக்கும் ஆனா ரெண்டுமே பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டோட ரிலவெண்டா தான் இருக்கும் சரிங்களா இவங்க கேள்வி கேட்டுருக்கிறது ஒன்னா இருக்கும் ஆன்சர் எழுதுறது ஒன்னா இருக்கும் இதை செக் பண்றதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே அந்த கேள்விக்கான இன்ட்ரோடக்ஷன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எகைன் கொஸ்டினை ரீட் பண்ணணும் சரிங்களா அப்படி கொஸ்டினை திருப்பி ரீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கண்டெக்ட் என்னைக்கும் மாறவே செய்யாது இன்ட்ரோடக்ஷன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு முறை என்ன பண்ணணும்னா அந்த கொஸ்டினை பார்க்கணும் சரிங்களா அந்த கன்டெக்ட் இந்த சென்ஸ் ஒரு கஸ்டி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காசஸ் கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் கான்சிக்வன்சஸ் கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ரெமடியல் மெஷர் கேட்டிருக்காங்கன்னா இந்த ஆர்டர்லயே எழுதணும் சரிங்களா கேட்காத இடையில அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்மளா கூட என்ன பண்ணக்கூடாதுன்னு எழுதக்கூடாது அதான் டம்பிங்னு சொல்லி பார்த்தோம் அப்ப என்ன கண்டெக்ட்ல அந்த கொஸ்டின் கேட்கறாங்க அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒரு மெரிட் இருக்கும் இல்லையா அந்த மெரிட்டை நீங்க அனலைஸ் பண்றீங்களா அப்படிங்கிறது தான் இந்த சைக்காலஜிக்கல அவங்க வைக்கிறது இதுதான் அப்ப ஒரு கொஸ்டினுக்கு எப்படி நீங்க வந்து மார்க் அதிகமா வருது அப்படின்னா அந்த கொஸ்டினோட இன்ட்ரோடக்ஷன் அதோட கன்க்ளூஷன் மிச்சம் எல்லாமே போட்டி போடுற எல்லாருமே ஒன்று போல தான் எழுதுவாங்க அப்ப எப்படி உங்களோட பேப்பருக்கும் இன்னொருத்தரோட பேப்பருக்கு எப்படி டிஃபர் ஆகும்னா அந்த கொஸ்டின் கேட்கப்பட்டதுக்கான நியாயத்தை நீங்க புரிஞ்சு அதுக்கான இன்ட்ரோடக்ஷனோ அதுக்கான கன்க்ளூஷனும் நீங்கள் சொல்ல வரும்போது தான் அந்த கொஸ்டினுக்கு மார்க் அதிகமாகலாம் மிச்சப்படி எல்லாரும் அதே காசஸ் தான் எழுதுவாங்க எல்லாரும் அதே கான்சிக்வன்சஸ் தான் எழுதுவாங்க எல்லாரும் அதே ரெமிடியல் மெஷர் தான் எழுதுவாங்க அப்போ கொஷினோட கண்டெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க எதுக்காக இதை கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்றதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதணும் அடுத்தது இதுதான் சக்சஸ் ஆனவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை தாங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அதாவது பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அட் எனி காஸ்ட் என்ன பண்ணணும்னா பேப்பர் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணாமல் சக்ஸஸ் பண்ணுறவங்க ரொம்ப ரேர் அபூர்வம் சரிங்களா அதாவது வெறும் எம்டி பேப்பரில் யாராலையும் என்ன பண்ண முடியாதுன்னா மார்க் போட முடியாது சரிங்களா பட் சம்பாட்டை ஏதோ எழுதி வச்சிருந்தீங்கன்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க் அப்படிங்கிறது போடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா பேப்பர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது அப்போ நம்மளோட டார்கெட் எப்பயுமே பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறதா இருக்கணும் ஆனால் மியர்லி பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காகவே பரிசு எழுதுறதாக இருக்கக்கூடாது சரிங்களா அப்ப அதுக்குள்ள என்னெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பேப்பர் கம்ப்ளீஷ் கம்ப்ளீஷனுக்குள்ள நம்ம எதனா ஃபாலோ பண்ணோம்னா ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தாங்க சரிங்களா ஆனா ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொடுத்துருப்பாங்க ஹேண்ட் ரைட்டிங்காகவோ இல்ல வந்து டயக்ராம் வரைகிறதுக்காகவோ இல்ல வேறதுக்காகவோ நாங்க எக்ஸ்ட்ரா மார்க் தர்றது இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக கிரிக்கி வச்சாலும் மார்க் போட மாட்டாங்க அப்ப நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் புரியிற மாதிரி லெஜிபிளா எல்லா ஹேண்ட் ரைட்டிங்குமே அழகா காட்ட முடியும் அதுக்குன்னு சில வழிகள்லாம் இருக்கு அதை ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்களா சில சில ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நெருக்கமா எழுதுனா அழகா இருக்கும் சில ஹேண்ட்ரைட்டிங் கொஞ்சம் கேப் போட்டு எழுதுனா நல்லா இருக்கும் அந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் இது மாறிக்கிட்டே இருக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்காது ரெண்டாவது பிரசன்டேஷன் ஹேண்ட் ரைட்டிங் வேறேஷன் அப்படிங்கிறது வேற சரிங்களா ஹேண்ட் ரைட்டிங் அழகா எழுதுறது எல்லாமே ஹேண்ட் ரைட்டிங் அந்த கேள்வியை எப்படி நீங்க அங்க பிரசென்ட் பண்றீங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இப்ப நான் சொன்னேன் இல்லையா அந்த கன்டெக்ஸ்ட் அப்படின்னு அதான் நான் சொன்னேன் ஜீரோ டு டென் ரேட்டிங்ல கொண்டு வரோம் சரிங்களா அப்ப ஃபர்ஸ்ட் அவங்க கேள்வி கேட்டுருக்கதுன்னு அடிப்படையிலேயே ஆன்சர் எழுதணும் கொஸ்டின் அக்கார்டிங் டூ த கண்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பாக்கணும் ஆன்சர் அக்கார்டிங் டூ த கொஸ்டின் அப்ப அந்த டிமாண்டுக்கு ஏத்த மாதிரியே நீங்க பிரசென்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஆன்சர் நேரா வந்துரும் இப்போ என்ன பண்ணிருவாங்கன்னா வேகத்துல எழுதும்போது காசஸ விட்டுருவாங்க கடைசி ஞாபகம் ஓ காசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடி தீக்க எழுதி வைப்பாங்க அப்ப கொஸ்டின் வந்து முன்னுக்கு பின் மொரனாளா இருக்க அப்படி நூல் பிடிச்ச மாதிரி நேராக ஆன்சர் வந்துகிட்டே இருந்தோம் இதுதான் பிரசென்டேஷன் சரிங்களா எல்லாம் அழகா எழுதுறது பிரசன்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது சொல்ல வர விதத்தை நேர்த்தியா சொல்கிற விதம் இருக்கு இல்லையா அங்கே தான் பிரசன்டேஷன் ரெண்டாவது கண்டென்ட் இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டு பிப்டி பர்சன்டேஜ் கொடுத்தாவே போதுங்க அவ்வளோதாங்க எழுத முடியும் சரிங்களா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டைமில் இரநூத்தொம்பது மார்க்கு முன்னூறு மார்க் நம்ம குரூப் டுக்கு சொல்றேன் சரிங்களா எழுதணும் அப்படின்னா கண்டென்ட் ஃபார்ட்டிலிருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எழுத முடியும் சரிங்களா அப்போ அதுக்கான கண்டென்ட்டை என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதாவே போதும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேல போகும்போது ரிலவன்சி அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா இந்த ரிலவன்ஸு வந்து என்ன பண்ணணும்னா அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தணும் அதாவது பேரலா கொண்டு போய்கிட்டே இருக்கணும் கொஸ்டினுக்கு பேரலா ஆன்சர் வரும்போது கடைசி எங்கே வரும் அப்படின்னா சக்சஸ் கண்டிப்பா என்ன இருல சக்சஸ் பண்ணிடலாம் இது மூணையும் சேர்க்கும் போது மட்டும்தாங்க என்ன வரும் அப்படின்னா கரெக்டான ப்ரொபோஷன்ல இந்த மூணையும் கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல சேர்க்கும் போது என்ன வரும் அப்படின்னா டெஃபினா சக்ஸஸ் வந்துடும் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கு வந்து நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கணும் டார்கெட் பண்றது நம்மளோட டார்கெட் இருக்கணும் எல்லா பத்து மார்க்குக்கும் நம்ம ஏழு மார்க் வாங்கியிருக்கணும் எல்லா பதினஞ்சு மார்க்கும் பத்து மார்க்காக மினிமம் என்ன மினிமம் சரிங்களா இது ஒரு மிகப்பெரிய டார்கெட் ஆக்சுவலாக இந்த டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஸ்டேட் ரேங்க் டெஃபினட்டா வாங்கிடலாம் ஸ்டேட் ரேங்கே வாங்கிடலாம் சர்வீஸ் இல்லை ஸ்டேட் ரேங்க் டெஃபினேட்டா வாங்கிடலாம் இப்போ இது வந்து குரூப் ஒன்று வச்சிருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் டூக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மார்க் கொஸ்டினா நம்ம வந்து நாலு மார்க் வாங்கணும் பன்னெண்டு மார்க் கொஸ்டினா நம்ம அதை எட்டு மார்க் வாங்கணும் பதினஞ்சு மார்க் நம்ம ஒரு மார்க் வாங்கணும் வைக்கணும் சரிங்களா அதே மாதிரி இந்த டார்கெட்டை எப்பயும் குறைய கூடாது போன வருஷம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க சரிங்களா ஆனா அடுத்தடுத்த கேள்விகள்ல பாத்தீங்க அப்படின்னா பத்துக்கு மூணு மார்க் போட்டிருப்பாங்க இல்ல ரெண்டு மார்க் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி சில இடத்துல குறையுது அப்ப அவங்க சர்வீஸ் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்டர்ல போய் விடுற மாதிரி ஆயிடுது அதே இது ஆவரேஜான மார்க் சரிங்களா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கிறவங்கள ஸ்டேட் ரேங்க் நல்ல சர்வீஸ் எல்லாமே வாங்குறாங்க இந்த ஆவரேஜான மார்க்கை வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்கா தாண்டி போய் நின்றுடும் அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இந்த கேள்விக்கு ஏழு மார்க் மினிமம் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கேள்வியும் எழுதணும் நீங்கள் இந்த இடத்துல டைமை வந்து என்ன பண்ணுங்கன்னா சேமிக்க ஆரம்பிச்சிடலாம் நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க மூணு மார்க் நமக்கு தேவையில்லை அவங்க எனக்கு எந்த கேள்விக்கும் ஒம்பது மார்க் போட வேண்டாம் எந்த கேள்விக்கு எட்டு மார்க் வேண்டாம் எந்த கேள்வி பத்து மார்க் போட வேண்டாம் ஆனால் டெஃபனிட்டாக எல்லா கேள்விக்கும் ஏழு மார்க் எனக்கு போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான கண்டெண்ட்டாக நம்ம என்ன பண்ணிணா எழுதிடும் சரிங்களா அப்போ நீங்கள் எழுதக்கூடிய கண்டென்ட்டு ஏழு மார்க் அளவுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியே எல்லா ஆன்சருமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க சரிங்களா ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய டார்கெட் இது இது அச்சீவ் பண்றதா இப்போ எடுத்த எடுப்புல ஏழு மார்க் வந்துட முடியாது சரிங்களா அஞ்சு மார்க் வாங்குவீங்க அடுத்து அஞ்சரை மார்க் வாங்குவீங்க அதுக்கப்புறம் ஆறு அப்புறம் ஆறரை அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் ஏழு வரும் சரிங்களா எப்பயுமே மார்க்கை இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஆ இன்க்ரீஸ் பண்ணணும் சரிங்களா கிட்டத்தட்ட மலைத்தொழி மாதிரி சின்ன சின்னதா என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது போது ஃபைனலா வரும்போது என்ன ஆகணும் இப்போ ஒரு பத்து கொஸ்டின் அரை அரை மார்க்கா கூடும் போது அஞ்சு மார்க் கூடிரும் சரிங்களா சோ தான் நம்மளோட டார்கெட்டு இதே நோக்கியே போகணும் இப்போ இருபது கொஸ்டின் இருபத்தி ஆறு நம்ம இருபது கொஸ்டின் எழுதுறோம் இந்த இருபது கொஸ்டினையும் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பார்த்தா பத்து மார்க் என்ன கூடி நிற்கும் மூணு பேப்பருக்கு பார்க்கும்போது முப்பது மார்க் கூடிடும் நாலு பேப்பருக்கு போகும்போது அந்த மெரிட்ல வரதுல மூணு மார்க் வந்து முப்பது மார்க் என்ன ஆயிரும் கூடிடும் சோ இது பெரிய ரோல் ப்ளே பண்ணுங்க சரிங்களா நம்ம பின்னாடி ஓரளவு பார்க்கலாம் அடுத்த பாத்தீங்கன்னா மெயின்டைன் ஆவரேஜ் கண்டென்ட் இன் ஆல் கொஸ்டின் அதாவது இந்த ஆவரேஜ் கண்டென்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கொஸ்டினுக்கு நல்லா எழுதிடுறது அடுத்த கொஸ்டினுக்கு சும்மா எழுதிடும் சும்மா ஏதாவது எழுதி வைக்கணும்னு சொல்லி எழுதி வைக்கிறது இந்த கொஸ்டின் நல்ல மார்க் கொடுங்க அடுத்த கொஸ்டினுக்கு மார்க் கண்டிப்பாக அவ்வளோ இதுக்கு அடுத்த கொஸ்டின் நீங்க நல்லாவே எழுதியிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக மார்க் கம்மியாக தான் வரும் சரிங்களா அப்போ ஆவரேஜான கண்டென்ட்டை எல்லா கொஷினுக்கும் எழுதி வச்சுட்டு வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா ஆவரேஜான கண்டென்ட்டை எல்லா கொஸ்டினுக்கு எழுதி வச்சுட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மார்க் என்ன ஆகிட்டே இருக்கணும் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் போய் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போலே எக்காரத்துக்கு கொண்டு குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனாலதான் சொல்றேன் ஆவரேஜ் கண்டென்ட் இன் ஆல் கொஸ்டின் எல்லா கொஸ்டினுக்குமே ஆவரேஜான கண்டென்ட் எழுதணும் எப்படி பார்த்தாலும் மெயின்ஸ்ல கேட்கக்கூடிய கேள்வி நமக்கு சுத்தமாக தெரியாமல் இருக்க போறது கிடையாது சுத்தமாக தெரியாமல் இருக்கக்கூடிய கேள்வி நம்ம அட்டன் பண்ண போறதும் கிடையாது சம்வாட் ஏதோ நம்ம என்ன பண்ணிருப்போம் பிரிலிம்ஸ்லயோ இல்லை மெயின்ஸ்ல எப்படியாவது நம்ம அதனால் கிராஸ் ஆகி தான் வந்திருக்கோம் அந்த கண்டென்ட்டை நமக்கு தெரிஞ்ச ஆவரேஜாக நம்ம அழகான ஹேண்ட் ரைட்டிங்லேயே ஒரு ப்ரசென்டேஷன் நீட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆவரேஜான மார்க் என்ன வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா மோர் மோரான் கிரிட்டிக்கல் சப்ஜெக்ட் சரிங்களா சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க எத்திக்ஸு என்விரான்மெண்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக் ஒவ்வொரு பேப்பர்லையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த கிரிட்டிக்கல் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா பார்க்கறதுக்கு ஈஸியான சப்ஜெக்ட் மாதிரி தெரியும் பட் அங்கே போய் எழுதும்போது பார்த்தா கண்டென்ட் நமக்கு வராது இப்போ நீங்கள் குரூப் ஒன் பேப்பர் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் இருக்கு பேப்பர் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் டூவில் நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க பேப்பர் த்ரீயில் அதை விட கம்மியாக இருக்கும் பேப்பர் ஃபோரில் வரும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும் சரிங்களா கடைசி பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபி இருக்கும் என்விரான்மெண்ட் இருக்கும் எக்கனாமிக்ஸ் இருக்கும் இல்லை நல்லா பார்க்க போனா இந்த ஜாகிரஃபியும் என்விரான்மெண்ட் தான் எல்லாருக்கும் மார்க்கை குறைச்சி விட்ரும் அதுதான் அந்த கிரிட்டிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த டாப்பிக்கை நல்லா படிச்சு வச்சிடும் இப்போ வெறும் பொல்யூஷன் தான் இருக்கும் கொஷின் குளோபல் வார்மிங் தான் இருக்கும் சரிங்களா ஆனா எழுதும் போது அதுக்கான கண்டை நம்ம கொடுக்கல அப்படின்னா மார்க்கு வராது அப்ப ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒரு கிரிட்டிக்கல் சப்ஜெக்ட் உள்ள இல்லாம இல்லை சரிங்களா அதை என்ன பண்ணணும்னா ஐடென்டிஃபை பண்ணி அதை படிக்கணும் சரிங்களா இப்போ சில இதுல பார்த்தீங்கன்னா சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில இருந்து பாக்குறக்கு சாதாரண பிரச்சனை மாதிரி தான் இருக்கும் பாவர்ட்டி பாப்புலேஷன் பிரச்சனை சானிடேஷன் பிரச்சனை ஹெல்த் கேர் பிரச்சனை இப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் ரீட் பண்ணி பார்க்கும் போதுதான் அது ஒரு பிரச்சனையை வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கான காரணத்தை சொல்லியிருப்பாங்க அதுக்கான ரெமடியல் மெஷர் என்னன்னு சொல்லியிருப்பாங்க கவர்மெண்ட் எடுத்துருக்கக்கூடிய நடவடிக்கை என்னங்கிறத மொத்தமா சொல்லியிருப்பாங்க ஆனா நம்ம பேப்பர்ல ஆன்சர் எழுதும் போது இந்த கோர்வையை அங்க விட்டுருப்போம் சரிங்களா அப்ப அந்த கிரிட்டிக்கல் சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு அதிக இம்பார்டன்ஸ் கொடுத்து நம்மளோட மார்க் என்ன பண்ணிக்கணும்னா பூஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ட்ரை டு கிவ் சம் டயக்ராம் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வேர் எவர் இட் டீம்ஸ் நெசசரி தேவை உள்ள இடங்களில் மட்டுமே தான் என்ன பண்ணணும் அப்படின்னா படம் வரையணும் சரிங்களா தேவையில்லாத இடத்துல போட்டு படம் வரைஞ்சி நம்மளோட ஸ்பேஸை இந்த சில பேர் ஏமாத்துறது நிறைய இருக்கும் இப்போ ஃப்ளோசாட் வரைவாங்க இப்போ இங்கே ஒரு ஹெட்டிங் இருக்கும் இங்கேருந்து நாலு லைன் தள்ளி இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இப்படி போட்டுருவாங்க இப்படிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் வரும் சரிங்களா தேவையில்லாத இடத்துல டயக்ராமு தேவையில்லாத இடத்துல இந்த ஃப்ளோசாட் இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னாவே என்ன ஆயிரும் அப்படின்னா மார்க்கு தான் வரும் ஏன்னா அவங்களோட மைண்ட்ல இவன் இடத்த சாப்பிட்றதுக்காண்டி இதெல்லாம் போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லைன்னா சில பேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பர் ஆன்சர் ஷீட்ல இப்படி ஒரு ஓரமாக படம் போடுவாங்க அது தேவையா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க சரிங்களா இப்போ அந்த மெயின்ஸ் ஆன்சர் ஷீட்லாம் பார்க்கும்போது பாக்கும்போது பாத்தீங்கன்னா ட்ரைப்ஸ் ஆஃப் இந்தியா வச்சு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கு ஒரு இந்தியா மேப்பை வரைஞ்சு ஒரு புள்ளியை வச்சு இந்த இடத்துல இந்த ட்ரைப் இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க கொஸ்டினோட கண்டெக்டுக்கும் அந்த டிராயிங்கும் சம்மந்தமே கிடையாது அப்ப தேவை உள்ள இடங்கள் சரிங்களா எங்க தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் நீங்க படம் வரைஞ்சாலோ அது மட்டுமே போதும் அதுக்கான அதுக்கான எக்ஸாம்பிள அந்த இடத்துல கொடுத்தாவே போதுமானது சரிங்களா அடுத்தது பாருங்க டார்கெட் ஆஃப் இன்க்ரீசிங் மார்க்ஸ் பை பாயிண்ட் ஃபைவ் மார்க் நான் அப்பவே சொன்னேன் இல்லையா ஒரு ஒரு பரீட்சையும் அற அரை மார்க்க கூட்டினீங்க அப்படின்னாவே உங்களோட எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமா இருக்குங்க உங்களோட ஈல்டு வந்து சான்ஸே இல்லை ரொம்ப வேற லெவல்ல உங்களோட மார்க் ஃபைனல் அவுட் புட்டு வேற மாதிரி வந்தோம் இப்போ டார்கெட் வந்து என்ன பண்ணணும்னா இன்னொருத்தவங்கள விட நம்ம எட்ஜ் காட்டணும் அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் காட்டினாவே போதும் பாயிண்ட் ஃபைவ் காட்டுனீங்க அப்படினாலே முன்னேறி போய்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம கையில் டீகோடட் சிலபஸ் கையில் வச்சுக்கோங்க சரிங்களா டீகோடட் சிலபஸ் சரிங்களா டீகோடட் சிலபஸ் இல்லாமல் உங்களால் ஏரியா எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கறது பண்ண முடியாது ஒரு ஒரு டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை எவ்வளவு உடைக்க முடியுமோ உடைச்சு உடச்சு 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 அதை என்ன பண்ணோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் முன்னாடி எப்படிலாம் கேள்வி வந்திருக்கு இனி இன்னும் கேட்காம இருக்காங்கன்ற ஐடென்டிஃபை பண்ணிங்க அப்படின்னாவே போதுமான இப்ப எல்லா சப்ஜெக்டுக்குமான டீ கோட் சிலபஸ் எப்பயுமே நம்ம கையில் இருக்கணும் அடுத்தது ஜெனரேட் டுவெண்ட்டி வேர்ட்ஸ் எபவுட் அ டாபிக் இன்ஸ்டன்ட்லி இது நீங்க படிச்சுட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறத உங்களை நீங்களே செக் பண்ணி பாத்துக்கிற ஒரு செல்ஃப் செக் தான் இது சரிங்களா ஒரு வார்த்தையை சொன்னா அதுக்கு சம்பந்தமான இருபது வார்த்தைகளை நம்மளால இன்ஸ்டண்டா ஜென்ரேட் பண்ண முடியும்னு யோசிக்காம சத்தியாகிரகா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்க காந்தியை பிடிச்சு சத்தியாகிரகால வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் கடகட கடகடக சொல்லிட்டு இருக்கணும் பொல்யூஷன் அப்படின்ட்டிங்கன்னா அத வச்சு ஃபுல்லா சொல்லணும் சரிங்களா சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடான ஒரு டுவெண்ட்டி வேர்ட்ஸ் இன்ஸ்டன்டா நீங்க உங்களால ஜென்ரேட் பண்ணி எழுத முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் சரிங்களா இதுதான் உங்களோட ஃபைனல் செக் இந்த இருபது வார்த்தையா சொல்ற எந்த டாபிக் வேணும் ரேண்டமா உங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஒரு டாபிக் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுல உங்களால இருபது வார்த்தையை ஜென்ரேட் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் அடுத்தது பாருங்க கொஸ்டின் ஆன்சர் பண்றது இப்ப டைனமிக் கொஸ்டின் ஸ்டாட்டிக் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பாத்தீங்களா ஒருத்தருக்கு பன்னெண்டு மார்க் இன்னொருத்தர் இன்னொரு எவாலுவேட்டர் ரெண்டு மார்க் போடுறாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்யூஷன் இதுதான் எப்பயுமே டைனமிக்கான கொஸ்டின்ல சரிங்களா அனலிட்டிக்கலான கொஸ்டின்ல சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஸ்டாட்டிக்காகவும் ஃபார்ட்டி பர்சன்ட் டைனமிக்காகவும் எழுதுங்க சரிங்களா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஸ்டாட்டிக்கான டைரக்ட் கொஸ்டின் எப்படி எழுதுவீங்களோ அது ரிலேட்டடான கண்டென்ட்டும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அனாலிட்டிக்கலாகவும் எழுதுனீங்க அப்படினாவே போதும் சேஃப் சரிங்களா அந்த டிஸ்பேரிட்டி இருக்கு இல்லையா பன்னெண்டு ரெண்டு இப்படியான டிஸ்பேரிட்டி வராது இந்த டிஸ்பேரிட்டியை ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா குறைச்சிடலாம் அப்ப ஸ்டாட்டிக் கொஸ்டின் கேட்டா என்ன பண்ணணும் நூறு சதவீதம் எழுதும் இந்த இடத்துல போய் நம்ம யோசிச்சு ஒரு கண்ட் எல்லாம் எழுத இப்போ வாட் ஆர் ஆஃப் ரெகுலேஷன் செவன்டீன் செவன் த்ரீன்னு ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா அந்த ப்ரொவிஷன்ஸை நேராக எழுதி வச்சுட்டு வந்துட வேண்டியதான் அதனால இந்திய அரசுக்கு இப்படியாச்சு அப்படியாச்சு ஆஹ் இப்படி வந்துருச்சு இது இப்படி மாத்திருக்கலாம் அப்படி மாத்திருக்கலாம் அப்படிங்கிற எந்த கருத்தும் நம்ம என்ன பண்ண வேண்டாம் சொல்ல வேண்டாம் அப்ப நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வீஸ் வாங்கினவங்க எல்லாருமே மோஸ்ட்லி டைரக்ட் கொஸ்டினை அதாவது ஸ்டாட்டிக்கான கொஸ்டின் எடுத்து எழுதியிருப்பாங்க சரிங்களா ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆன்சர் நமக்கு தெரிஞ்சது தான் பிலிம்ஸ்க்கு படிச்சது தான் என்ன பண்ணிடலாம் தூக்கி எழுதி வச்சிடலாம் சரிங்களா ஸோ ஆன்சரை சூஸ் பண்ணும்போது டைரக்டான கொஷினுக்கு என்ன பண்ணுங்கனா முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ண பாருங்க சப்போஸ் வேறு வழியே இல்லை அனாலிட்டிகளான கொஷினுக்கு ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வரும்போது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஸ்டாட்டிக் ஆகும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் என்ன கேட்டிருக்கேன் என்ன அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்றத அதுக்கு பேரலெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா எழுதி வர பாருங்க சரிங்களா ஸோ இது வந்து இப்படி தான் பண்ணணுமான்லாம் இல்லை இதெல்லாம் சில என்னென்னா பேசிக்கான டிக் சரிங்களா ஸோ இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வர வர எக்ஸாமில் எழுதிட்டு இங்கே நீங்கள் இவால்வேட் பண்ணி பார்க்கும்போது பாருங்க இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும்